என்னென்ன சொல்றீங்க நம்ம மாதிரி எல்லாம் குழுக்குழுன்னு கேரளா ஸ்டைல ஒரு வீட்டு சேல்ஸ் கதையில இருந்தா இருக்கா அப்பனா கண்டிப்பா வாங்கலாமே இந்த வீட்டை பற்ற மற்ற டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சுன்னா இந்த கண்டக்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்க இடம் வீடு வைக்கணுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடு ஃபுல்லாமே 4 பெட்ரூமோட ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட இன்டீரியர்ஸோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஹோம் தியேட்டர் தனியா ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. சிம்னி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாமே சிசிடிவி கேமராவோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஹை சீலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் கடசனங்கல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. 2.5 செண்டத்தில் 2200 சதுரத்தில் இந்த வீடு 4 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைலில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே வந்தோடனே போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு. இங்கே போட்டிக்குள்ள தாராளமாக பெரிய கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போட்டிக்கு ஏரியா ஃபுல்லாமே கார்டனோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. போட்டிக்குள்ள ஏரியா நல்லா அட்ராக் அழகாக ஃபால்ஸையும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த போட்டிக்கு ஏரியாவில் வாட்டர் ஃபவுண்டன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போட்டிக்கு ஏரியாலேருந்து 2 படி சென்னை வீட்டுக்குள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டு இந்த வீட்டோட நிலக்கடவு காலக்கோடு ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங்கில் நல்ல ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே நல்லா அட்ராக் அழகாக இன்டீரியர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே நல்லா ஹை கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கிறிஸ்டல் கிளியர் சானிடரி லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு எல் ஷேப்பில் பெரிய சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் பிளேஸ் டிவி கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு டைனிங் ஏரியா பார்ட்டிஷன் துணை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் நல்ல ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே போகிறமே யூட்டிலிட்டி ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு சிம்னி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் எல் ஷேப்பில் மேடம் அமைச்சு கிரானைட் ஃபினிஷிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரோம் போல ஒரு பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் கேரம் டெலிசனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன மாதிரி ஸ்பேசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் ஒரு மினி ஹால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மினி ஹாலில் ஊஞ்சல் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மினி ஹால்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி பெட்ரூமோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு இன்டீரியர் ஸ்டைல் டிசைனோட அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைலர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. குளிக்கிறதுக்கு டப் தனியாக ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. 2 பெட்ரூம் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டர் ரூம் சோஃபா செட்டோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனோட அமைஞ்சிருக்கு. ஹோம் தியேட்டரும் தனியாக செட்டப் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரூம் ஏசியோட தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு 3வது பெட்ரூம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3வது பெட்ரூமும் அட்டாச் ரெஸ்ட்ரூம் மூலம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் கபடோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க எல்லா பெட்ரூமும் காட் மேட்ரிக்ஸ் பில்லோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 1 கோடி 10 லட்சம். இந்த வீடு வாங்குற கவுசிங்களும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா